ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எமது பார்வை. எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். புடாபெஸ்ட்டில் கிளைமேட் சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகி வார்ம் அண்ட் ப்ளசண்ட்டாகவே தான் இருக்குது. இன்னும் ஒரு 4-5 மாதத்துக்கு இதே மாதிரி தான் வெதர் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப சன்ஷைன், நிறைய ஹார்ஸ் இருக்குது. காலைல 5:30 சன்ரைஸ் ஆகி ஈவினிங் 8:30-9:00 தான் சன்செட்டே ஆகுது. ஸோ டே லைட் ஹவர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அண்டு ஸ்ப்ரிங்குன்றனால நிறைய பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸில் வந்துட்டு க்ரீனரிஸ் நிறைய இருக்குது. இதுதாங்க இந்த ஊர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். வர வாரங்களில் புடாபெஸ்டோட இன்டர்சிட்டி ட்ரெயின் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ரிவ்யூ பண்ணி போடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம புடாபெஸ்டில் இருக்கிற ஒரு பழைய மார்க்கெட்டுக்கு போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹங்கேரியோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டையும் இன்றைக்கி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. நம்ம கெலன்ஃபோல்ட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு, மெட்ரோலையும் ஏரியாச்சு. புடாபெஸ்ட்டில் நிறைய டைப் ஆஃப் மெட்ரோ சிஸ்டம்ஸ் இருக்குது. இது வந்து லேட்டஸ்ட்டாக இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நம்ம ஒரு மெட்ரோ ட்ரெயின் மாதிரி தான் இருக்குது. பட் இந்த மெட்ரோ ட்ரெயினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெயினுக்கு டிரைவரே கிடையாது, எல்லாமே ஆட்டோமேட்டட் சிஸ்டம் தான். நீங்களே பாருங்கள். இந்த மார்க்கெட் ஹால் எங்கே இருக்குன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஃபோவம் ஸ்கொயர் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 150 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த மார்க்கெட் இருக்குது. இதுதாங்க புடாபெஸ்ட் சென்ட்ரல் மார்க்கெட் ஹால். இந்த மார்க்கெட்டை 1897 அப்போ கட்டினாங்க. ஹங்கேரியன் லாங்குவேஜில் இந்த மார்க்கெட்டோட பேர் இப்படி தான் இருக்கும், ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த மார்க்கெட்டை கட்டுறதுக்கான ஐடியாவை புடாபெஸ்டோட ஃபர்ஸ்ட் மேயர் கேரோலின்றவர் தான் கொடுத்தாரு. புடாபெஸ்டில் அந்த காலத்தில் இருந்த உணவு பஞ்சத்தை தடுக்கிறதுக்காக இந்த மார்க்கெட்டை வந்து கட்டினாங்க. இந்த மார்க்கெட் 2வது உலகப் போரில் ரொம்ப சேதமடைஞ்சது. அண்டு ரொம்ப வருஷம் இந்த மார்க்கெட் பில்டிங்கை வந்து சேதமடைஞ்ச நிலைமையிலேயே தான் வச்சுருந்தாங்க. ஃபைனலாக 1991 தான் இந்த மார்க்கெட் பில்டிங்கை திரும்ப ரெனோவேட் பண்ணுறதுக்கான அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் ரெனோவேஷன் போச்சு. ஃபைனலாக 1997 அப்போது இந்த மார்க்கெட் ஹாலை திரும்ப ஓப்பன் பண்ணாங்க. இந்த மார்க்கெட் ஹாலுடைய சைஸ் வந்து கிட்டத்தட்ட 10,000 ஸ்கொயர் மீட்டர். இது வந்து ஒரு இன்டோர் மார்க்கெட். அண்ட் இந்த மார்க்கெட்டில் மொத்தம் 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இந்த மார்க்கெட்டுக்கு ஏன் சென்ட்ரல் மார்க்கெட்டுன்னு பேர் வச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன், இது புடாபெஸ்டோட சிட்டி சென்டர் பக்கத்தில் இருக்குது. 2வது ரீசன், இந்த மார்க்கெட்டுடைய ட்ரேடு வந்து புடாபெஸ்டில் இருக்கிற மற்ற இன்டோர் மார்க்கெட் ஹால்ஸை விட ஜாஸ்தி. அதனால தான் இதுக்கு வந்து சென்ட்ரல் மார்க்கெட் ஹால் அப்படின்ற மாதிரி பேர் வச்சாங்க. மார்க்கெட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டார்டிங்லேயே மீட் ஷாப்ஸாக நிறைய இருக்குது. இது வந்து கூஸ் லிவரில் செஞ்ச ஒரு ட்ரஃபல். இந்த ஊர் ஹோம்மேட் சாக்லேட்ஸுங்க இதெல்லாம். இதுதாங்க இந்த ஊரோட ஃபேமஸான பேப்ரிக்கா. இது கிட்டத்தட்ட மிளகா தான், நம்ம ஊரில் பஜ்ஜி மிளகா மாதிரி தான் இது இருக்கும். பட் ஹங்கேரியில் பேப்ரிக்கா வந்து ரொம்ப ஃபேமஸ். இவங்களோட க்யூசினில் மோஸ்ட்டாக பேப்ரிக்கா வந்து கண்டிப்பாக சேர்த்துக்குவாங்க. இந்த ஊரில் சீஸும் ரொம்ப ஃபேமஸ். ஸோ நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ சீஸ் வகைகள் டிஸ்பிளே வச்சுருக்காங்கன்னு. நம்ம ஊர் காய்கறிங்க மேக்ஸிமம் இங்கே எல்லாமே கிடைக்கும். பட் சில முருங்கா அந்த வாழைக்காய் மாதிரியான காய்கறிகள்லாம் நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும், இங்கே வந்து அதெல்லாம் கிடைக்காது. ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாகவே தான் இருக்குது.
இதுக்கு பேர் சாசேஜுங்க. இதை மோஸ்ட்டாக வந்து லேம்ப் பிளட்டில் இல்லாட்டி போர்க்கில் அந்த மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க. This is ham. Ham? Yes, smoked ham. Smoked ham, okay. Yes. This one? Salami. Salami? Yes. Okay, okay. Thank you. இந்த ஊரோட ட்ரிங்க்ஸ் இதெல்லாம். இந்த ட்ரிங்க்கு பேர் வந்து பலிங்கா. சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப்பில் இந்த ட்ரிங்க் ரொம்ப ஃபேமஸ். இதை வந்து ஃப்ரூட் பிராண்டின்னு கூட சொல்லுவாங்க. பழங்களை வச்சு தான் இந்த ட்ரிங்கை வந்து பண்ணுறாங்க. காய்கறி மீட்டை தாண்டி இந்த மார்க்கெட்டில் சாவினர்ஸு, க்ளோத்ஸ், குக்கிங் யூட்டன்சில்ஸ் மாதிரியான நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும். ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. உலக புகழ்பெற்ற ரூபிக்ஸ் கியூப் கண்டுபிடிச்சது வந்து 200 ரூபிக். அவர் ஒரு ஹங்கேரியன். ஸோ ஃபைனலாக நம்ம ஹங்கேரியோட ஒரு ஃபேமஸான ஃபுட்டை சாப்பிட போகிறோம். அதுக்கு பேர் என்னென்னா லங்கோஷ். இந்த சென்ட்ரல் மார்க்கெட்டில் லங்கோஷ் ரொம்ப ஃபேமஸ். இதை வாங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கியூ இருக்கு பாருங்க. லங்கோஷ் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, ஃப்ளாட் பிரெட்டை நல்ல ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதுக்கு மேலே சார் க்ரீம் தடவிட்டு அதுக்கும் மேலே சீஸு, சிக்கன், போர்க்கு, பீஃப் இந்த மாதிரியான டாப்பிங்ஸை வச்சு கிட்டத்தட்ட கொஞ்சம் பீஸா மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸ்பைசி டாப்பிங்ஸை தாண்டி ஸ்வீட் டாப்பிங்ஸும் லங்கோஷில் வந்து கிடைக்கும். நான் வந்து சீஸ் அண்ட் சோர் க்ரீம் வித் சிக்கன் டாப்பிங்ஸ் கேட்டிருக்கேன். கூடவே ஒரு ஃபேண்டா ட்ரிங்க்கும் வாங்கியிருக்கேன். இதோட மொத்த ப்ரைஸ் வந்து டோட்டலாக 3,400 forints. நம்ம ஒரு காசுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 700 வரும். பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது நம்மளோட லங்கோஷ். இதை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரிலங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க அழகாக நைஃபு ஃபோர்க்கை வச்சு கட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. நானும் அதை ட்ரை பண்ணேன், பட் முடியலை. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம ஊர் ஸ்டைலில் கையை வச்சே சாப்பிட வேண்டியதான். டேஸ்ட்டு செமையாக இருக்குது. பெருசாக ஸ்பைஸ்லாம் இல்லை, பட் சீஸ் அண்ட் சோர் க்ரீமோட ஃப்ளேவர் வந்து உண்மையிலேயே தூக்கலாக இருக்குது. ஒரு ப்ரோடிப், இந்த லங்கோஷை சாப்பிடணுன்னா சூடாக இருக்கிறப்பே சாப்பிட்ருங்க. ஆறிடுச்சுன்னா கடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோதாங்க இந்த ஹங்கேரியோட சென்ட்ரல் மார்க்கெட். ஹங்கேரிக்கு வர்றவங்க கண்டிப்பாக இந்த சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு வரணும். வெளியில் கிடைக்கிறதோட இங்கே வெஜிடபிள்ஸ், மீட் அண்ட் ஸ்பைஸோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது. ப்ளஸ் ஹங்கேரியோடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸும் இங்கே நிறைய கிடைக்கிது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஹங்கேரிக்கு வர்றவங்க இந்த ஊரோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு வரலாம். ஒரு சூப்பரான பிளேஸு. அதுவும் தவிர இந்த மார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் மோஸ்ட்லி மத்தியான டைமில், வீக்கெண்ட்ஸில் மத்தியான டைமில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மார்க்கெட் வந்து மண்டே டு சாட்டர்டே மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும். சண்டே வந்து லீவு. மோஸ்ட்டாக சாட்டர்டே வந்து 3 மணிக்கு இந்த மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்துடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.